ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மன்ச்சூரியன் செய்ய போகிறோம். அதுமே வந்து கேபேஜ் மன்ச்சூரியன். ஃபஸ்ட்டு மன்ச்சூரியனில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகிறது வந்து வெங்காயத்தால் தான். ஸோ இது வந்து வீட்டிலேயே விளைவிச்ச வெங்காயம். கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பறிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ தேவையான அளவு வெங்காயத்தாலை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மன்ச்சூரியன் அப்படின்னாலே வெங்காயத்தால் போட்டால் தான் அதுக்கான ஃப்ளேவரே கிடைக்கும். அதுக்கப்புறமா கேபேஜ், முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் வெங்காயம், இதெல்லாம் வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் சீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து தட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு போட போகிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கையை வச்சு பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சிட்டு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிருங்க. இதை வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி ஊறிடும். பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இதை நம்ம பொறிச்சு எடுக்கக்கூடிய பதத்துக்கு வந்து வராது. ஸோ நீங்கள் பொறிக்கும் போகும்போது இதை நல்லா இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடனே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரைனா நீங்கள் ரொம்ப உடனே வந்து பொறிச்சிட வேணாம். ஏன்னா இந்த வெஜ்ஜஸ்லாம் வந்து நம்ம இன்னொருக்க கிரேவி வைப்போம் இல்லையா, அதில் நல்லாவே வெந்துடும். ஸோ நமக்கு தேவையான அளவு ஒரு கிறிஸ்பினஸ் வர லெவலுக்கு மட்டும் இதை நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு பொன்னிறம் வந்ததுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துடலாம். அழகாக பார்த்திங்களா வருதா, இதுதான் நல்ல பதம். இல்லைனா ஒரு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா மாவு கூட குறைய போட்டுட்டாலோ இல்லை அந்த நம்ம செஞ்சு வச்ச அந்த பேட்டரில் வந்து தண்ணி ஊறிட்டாலோ இது ஒழுங்காக பொறிச்சு எடுக்கும்போது வராது. எல்லாமே பீஸ் பீஸாக போயிடும். ஸோ இந்த கலருக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. நான் உருண்டை பிடிச்சி வச்சுருந்தா அதே தட்டில் தான் எடுத்திருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. எல்லா தட்டையும் போட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கலக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுட்டோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதோட வெங்காயத்தாலையும் நான் சேர்த்துக்கிறேன்.
பாதி வெங்காயத்தால் தான் நான் இதில் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தால் வந்து போட்டதுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியும். நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொடி அதே மாதிரி, கொஞ்சம் மிளகாத்தப்பொடி, மஞ்சள் சீரகம், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இந்த கிரேவி அதாவது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் போட்டாலே போகும். ஏன்னா மாவு பிணையும் போது அந்த பொரிச்சதில் வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தனியாக நம்ம உப்பு போட வேண்டாம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நீங்கள் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக ஷெஸ்வான் சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பைசினஸ் வேணும் அப்படின்னா ஷெஸ்வான் சாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கிரேவி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கிரேவி வந்து ரெடி ஆகிக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சிடணும் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கீழே வந்து படியும், அதனால் நீங்கள் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை வந்து கொஞ்சம் கைவிடாமல் கிண்டுங்க, இல்லைன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றினதுனால கட்டி விழுந்துடும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்ததெல்லாம் இதில் போட்டுருங்களாம். எல்லாத்து மேலேயும் அதாவது அந்த உருண்டை மேலெல்லாம் இந்த சாஸ் நல்லா படுற மாதிரி நல்லா ஒர்க்காக கலந்து விட்டுக்கோங்க. போட்டு கிண்ட வேண்டாம், பெரட்டி விடுங்க. கிரேவி எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி கடைசி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அது மேலே வெங்காயத்தால் வந்து தூத்தி விட்டுட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க. காற்று போகாத அளவுக்கு அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு மஞ்சூரியன் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.